உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். இந்த ரிஷபராசியில பாத்தீங்கன்னா நல்ல மூலக்காரங்க, அவ்வளவு அழகா பிளான் பண்ணி ஜெயிச்சிருவாங்க. இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு காதல் அதிகம் காதலிக்க கூடியவர்கள் பாத்தீங்கன்னா ரிஷபராசிக்காரர்கள். ஒரு மிதுன ராசிக்காரங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, கட்டின பொண்டாட்டியோடு சிலருக்கு ஒரு உரசல் இருந்துகிட்டே இருக்கும், சிலருக்கு பலருக்கு ரெண்டு கல்யாணம் நடக்கிறவங்க மிதுன ராசியில் தான் இருக்காங்க. நல்ல நகைச்சுவை பேச்சு, பலருக்கு பேச்சுனாலேயே பிழைச்சிக்கிடுறாங்க, அப்படி இருக்கு. நம்பிக்கைன்றது கடகராசி, அது நம்ம புரிஞ்சுக்கிறோம். ரொம்ப ஒரு ஆசையா ஒரு பாசமா அடுத்தவங்களை நம்புறது. ஆனால் நம்புறது மட்டும் இல்லாம, நான் நம்பினேன் இல்லை அவங்களும் என்ன நம்புவாங்க, எங்கிட்ட அன்பா இருப்பாங்கன்னு எதிர்பார்ப்பாங்க, நடக்கிறது இல்லை. விருச்சிக ராசிக்காரங்கள்ட்ட ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட்னஸ் இருக்கு, ஒரு ஒரு பிரின்சிபலோட வாழ்க்கையில் வாழணும்னு நினைக்கிறாங்க, கொள்கை பிடிப்போட வாழணும்னு நினைக்கிறாங்க. அது எல்லாமே அவங்களுக்கு ஒரு நல்ல விஷயமா இருக்குமா. இந்த விருச்சிக ராசிக்காரங்க என்ன ஆகுதுன்னா, ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருக்கிறதுனால. கும்பராசிக்காரங்க எதுலேயுமே நிறைவான அறிவு உடையவங்க, எல்லாம் சரி, ஆனால் சனியில் லக்னாதிபதியாக உட்காந்துருக்கான், சில நேரம் அவசரப்பட்டு பேசிடுறாங்களே, அந்த பேச்சில் அவங்க கவனமாக இருந்தாங்கன்னா ரொம்ப நல்ல ஆட்களாக வர முடியும். ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் பகுதியில் நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆதன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். இதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஆன்மீகத்தில் தொடர்ந்து நிறைய விஷயங்கள் நம்மிடையே பேசிகிட்டு இருக்காரு நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன் சார் அவர்கள். இன்றைக்கும் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கம்மா. ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள். ஜோதிட கலை அப்படிங்கிறது மனிதர்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு அற்புதமான கலை. எவ்வளவோ பிரச்சனைகளோட மனிதர்கள் வாழ்கிறார்கள், அப்போ அந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபடணும்னா நமக்கு முன்னோர்கள் கண்டுபிடிச்ச ஒரு அற்புதமான உபாயம்தான் ஜோதிடம். ஆகவே இந்த ஜோதிட கலையை அது நம்ம பயன்படுத்திக்கிறோம், பயன்படுத்தும் போது வாழ்க்கையில் எல்லா முன்னேற்றமும் வருதுமா. ஓகே சார். சார், இன்னைக்கு என்னுடைய கேள்வி அதுதான் சார். ஜோதிடம் அப்படின்ற விஷயத்துல முன்ன விட இப்போ எல்லாருக்கும் ஆர்வம் அதிகமாக இருக்கு. ஜோதிடரை பார்க்கணும், ஜோதிடர்கிட்ட சந்தேகம் கேட்கணுன்றதை தாண்டி நானே என்னுடைய ஜாதகத்துல என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கு, நானே சுயமா பரிகாரம் செஞ்சுக்கலாமான்னு கேட்குற அளவுக்கு இன்னைக்கு எல்லாருமே வந்துட்டாங்க. பரிகாரம் உண்மையிலே எல்லாருடைய வாழ்க்கையுமே மாற்றுமா சார்? அதாவதுமா, இது ரொம்ப ஒரு நல்ல முன்னேற்றம், சமுதாயத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய முன்னேற்றம். ஒரு காலத்துல வயசானவங்க எல்லாரும் ஜோசியம் பார்க்க வருவாங்க. வீட்டில் பிள்ளைங்க சொல்லும், கூட வாப்பா வந்து ஒரு ஜோசியரை பார்க்கலாம் அப்படின்னா, போப்பா உனக்கு வேலை இல்லை அப்படிம்பாங்க. ஆனால் இன்றைக்கி பாருங்கள், யங்ஸ்டர்ஸ் இப்படி என்னுடைய கிளையன்ட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஃபாரின்ல இருக்கக்கூடிய இவங்க வந்து யங்ஸ்டர்ஸ் நிறைய கிளையன்ட்ஸ்மா. அவங்க என்னன்னா, அவங்களுக்கு சரியான பாதையை சொன்ன அப்பாவும் அம்மாவும் இந்தியாவில் இருக்காங்க. அவங்களுக்கு சரியான பாதை சொல்கிறதுக்கு, ஒரு பிரச்சனையில் தப்பிக்கிறதுக்கு வழி தெரியாமல் தவிக்கிறாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, அங்கேருந்து ஒரு கால் பண்ணுறாங்க, அங்கேருந்து பேசுகிறாங்க, சார் எனக்கு இப்படி ஒரு பிரச்சனைங்கிறாங்க. அப்போ யங்ஸ்டர்ஸில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றம் அற்புதமான மாற்றம், ஒவ்வொன்றையும் அழகாக டிஸ்கஸ் பண்ணி பண்ணுறாங்க. இன்னொரு நல்ல மாற்றம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சொன்ன மாதிரி இன்றைக்கி இருக்கக்கூடிய தலைமுறைக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆர்வம் இருக்குது. அது என்ன இருக்குது, என்ன சொல்கிறாங்க, அதாவது கண்மூடித்தனமாக உடனே நம்ம புறந்தள்ளக்கூடாது, இது பகுத்தறிவு குத்துவராகனு சொல்லக்கூடாது, ஏன் இதை சொல்கிறாங்க, தெரிஞ்சுக்கிட்டு பேசணும் அப்படிங்கிறாங்க. அப்படி தெரிஞ்சுக்கிட்டு பேசணும்னு சொல்லும் போதுமா, அது மேலே அவங்களுக்கு ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டு போயிடுது. இப்போ கண்ணதாசனை பற்றி சொல்லுவாங்க, அவர் என்ன பண்ணார்னா, சாமி இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்காக கம்பராமாயணத்தை படிக்க ஆரம்பித்தார், திட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு படிக்க ஆரம்பித்தார். ஆனால் படிக்க படிக்க அவர் அதில் மூழ்கி போயிட்டார். அவருடைய பாடல்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், கண்ணனை பற்றி புகழ்ந்து பாடுவார், கம்பராமாயண பாத்திரங்களை பற்றி அவருடைய பாடல்களில் நமக்கு தெரியும், அவர்கிட்டே நம்ம விஷயம் கற்றுக்கிட முடியும், அப்படி மூழ்கி போனார். அந்த மாதிரி நம்முடைய யங்ஸ்டர்ஸ் என்னென்னா, இப்போ இதை பற்றி இது என்ன தவறு என்ன விஷயம்னு தெரிஞ்சுக்க உள்ள இறங்குறாங்க பாருங்கள், அதனுடைய உண்மைகளை தெரிஞ்சுக்கிட்டுறாங்க. அப்படிப்பட்ட யங்ஸ்டர்ஸுக்கு இப்போ நீங்கள் கேட்குற கேள்வி இருக்கு பாருங்க, அவங்களுக்கு வந்து இதில் விஷயம் தானாகவே தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னா, அற்புதமான வாய்ப்பு இருக்கு. அவங்கவுங்க ஜாதகத்தை அவங்களே பார்த்துட முடியுமா, இன்னொரு ஜோதிடரை தேட வேண்டியதில்லை. அந்த கட்டத்தை கையில் எடுத்தால் கட்டம் பேசுதா, நல்லா இருக்குது இந்த கட்டம், இந்த கட்டத்தில் மேஷம் நிற்குது, நம்ம மேஷ ராசி அப்படிங்கிறாங்க, அப்போ நம்ம வாழ்க்கை இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாமா. யார் வேணால் பார்க்கலாம், இதுக்கு மிகப்பெரிய விஷயம் தேவையில்லை, கொஞ்சம் கற்றுக்கிடணும்னு ஆர்வம் இருந்தால் போகும். ஜோதிடத்தில் யார் வேணால் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் படிக்க படிப்பே முதல்ல ரசிப்பீங்க, அப்படி ருசிப்பீங்க, அப்புறம் ஆழ்ந்து போயிடுவீங்க, ஏன்னா அப்படிப்பட்ட சப்ஜெக்ட் அது. அதனால ஜோதிட கலையை எல்லாருமே உட்காந்து அதை படிக்கலாம், தானே ஜாதகத்தை தெரிஞ்சுக்கலாம். அதில் நீங்கள் சொல்கிறது பரிகாரம். இந்த பரிகாரம் அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா, இது ஒரு சமஸ்கிருத வார்த்தைம்மா. இது வந்து ஒரு பிரச்சனை,
இதுக்கு என்னையா பரிகாரம் அப்படின்னு ஊரில் கேட்பாங்க. சாதாரண வழக்குலேயே கேட்குறாங்க. அதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னா, இதுக்கு என்ன தீர்வு, இந்த பிரச்சனையில் நான் எப்படி தப்பிக்கிறதுக்கு என்ன வழி, அவ்வளவுதான் விஷயம். அதில் அப்படி ஒரு வழியை ஜோதிட சாஸ்திரம் நமக்கு சொல்லித்தருது. நீங்கள் ஒரு டாக்டரை போய் பார்க்குறீங்க, மனசு சரியில்லை, டாக்டரை பார்க்குறீங்க, அவர் ஒரு தீர்வு சொல்கிறாரு, ஏற்றுக்கிட்டீங்கள? அப்படித்தான் இது. இதில் வந்து நீங்கள் வந்து அந்த ஜோதிடத்தில் இந்த பிரச்சனையாக இது தீர்வு அப்படின்னு இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய அந்த பரிகாரங்கள் வந்து அற்புதமாக பலன்றதுமா. எனக்கு ஆஸ்திரேலியாவிலேருந்து ஒருத்தர் அவர் காண்டாக்ட் பண்ணுறார். காண்டாக்ட் பண்ணிக்கிட்டு, சார் எனக்கு த்ரோட்டில் ஒரு பெரிய பிரச்சனைங்கிறாங்க சார், ஆப்ரேஷனுங்கிறாங்க, பெரிய பிரச்சனையாக இருக்குது சார், இங்கே என்னால் இது பண்ண முடியல, நான் இந்தியாவை பார்த்து வரப்போகிறேன் சார், வந்தால் கண்டிப்பாக உங்களை சந்திக்கணும்னு நினைக்கிறேன் சார், ரெகுலராக உங்கள் டெய்லி ப்ரொடக்ஷனை பார்த்துக்கிட்டு இருக்கேன், நான் வரணும்னு நினைக்கிறேன் சார்ங்கிறார். இந்தியா வந்தவொடனே என்னோட காண்டாக்ட் பண்ணுறார், வந்து பார்க்குறாரு. நகரத்தில் இருக்கக்கூடிய மிக புகழ்பெற்ற மருத்துவமனை அவர் போய் பார்க்குறார். அந்த மருத்துவமனையிலையும் சொல்கிறாங்க, கன்ஃபார்ம் பண்ணுறாங்க, உங்களுக்கு தொண்டையில் பிரச்சனை, இந்த ஏதோ ஒரு ஃபாரின் பாடி உள்ளே இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்கம்மா. சொன்ன உடனே அவர் ஓடி வரார், சார் எனக்கு பெரிய பயமாக இருக்குது, ஆப்ரேஷன் பண்ணுறது இல்லை விஷயம், ஏதோ 40 லட்சம் ஆகுங்கிறாங்க, அது செய்திடலாம், ஆனால் எனக்கு என்ன இல்லாத ஒரு பயம் இருக்குது இந்த விஷயத்தில், இதுக்கு பரிகாரம் உண்டான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பார்க்குறேன் அப்படிங்கிறார். உடனே நான் என்ன சொன்னேன், பிள்ளையார்பட்டி முருகன் பிள்ளையாரை தான் போய் கும்பிட சொன்னேன், பிள்ளையார்பட்டி பிள்ளையாரை கும்பிடுங்க, கும்பிட்டுட்டு வாங்கய்யான்னு. அவர் கும்பிட்டுட்டு வந்தார். இப்போ போய் அந்த மருத்துவர்களை பாருங்கள் அப்படின்னோடனே அவங்க சொல்கிறாங்க, ஒரு டீம் ஆஃப் டாக்டர்ஸ் பார்த்து முடிவு பண்ணணும், எங்களுக்கு ஒரு சிறு சந்தேகங்கள் இருக்குது இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க. அவர் திரும்ப வந்து பார்க்கவும் ஒரு 15 நாள் கழித்து வர சொல்லியிருக்காங்க யார்னார். போய் பிள்ளையார்பட்டி விநாயகரை திரும்ப ஒரு முறை தரிசனம் பண்ணுங்கன்னு பண்ணிட்டு வராங்க. வந்துட்டு இந்த முறை போய் இந்த மருத்துவர்களை சந்திக்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, ஃபாரின் பாடியே காணுமே, எங்களுக்கு ஒரு மிராக்கிளாக இருக்க, மெடிக்கல் மிராக்கிள்ங்கிறாங்க, இந்த வார்த்தையை என்ன ஆச்சுன்னு தெரியலேங்கிறாங்க. சில நேரங்களில் அந்த மாதிரியான நம்ம பிரச்சனைகள் தீர்வதற்கு இந்த மாதிரியான பரிகாரம் உதவுது. நான் லட்சக்கணக்கில் அதுக்கு உதாரணம் சொல்ல முடியும், வரக்கூடியவங்க எவ்வளவோ பேருக்கு பிரச்சனைகள் தீருது. ஆனால் எல்லா நேரமும் இப்படித்தானா அப்படின்னு எடுக்க முடியாது. ஒரு மருத்துவ ஆலோசனை, மருத்துவ ஆலோசனை தான் நீங்கள் எடுக்கணும், அதுக்கு சில நேரம் அந்த மருத்துவ ஆலோசனை ஒரு நல்ல மருத்துவர் உங்களுக்கு கிடைக்கணும் இல்லை, நீங்களாக தேடி போனாலும் உங்களுக்கு கிடைக்கணும் இல்லை, அவருக்கு உங்களுக்கு அந்த சிங்கரனைஸ் ஆகணும் பாருங்க, இந்த மருத்துவர் தான் உங்களுக்கு உங்களுக்கு செட் ஆகும். அதெல்லாம் நீங்கள் சாமியை கும்பிடும்போது பரிகாரம் பண்ணும்போது சரியான மருத்துவர் அமைஞ்சிருவார். அந்த யோகத்தையும் இந்த ஜாதகம் உங்களுக்கு பண்ணுது. ஆகவே பரிகாரங்களில் பல்வேறு பிரச்சனைகள் தீருதுமா. ஆனால் இது ஒரு சூட்சம் இருக்குது, ரகசியம் இருக்குது, நீங்கள் தெரிஞ்சுக்கணும். என்னன்னா எல்லாருக்கும் பரிகாரத்தை சொல்லிட முடியாது, அதுக்கும் விதி வழி கொடுக்கணும். வழி கொடுக்கணும் இல்லம்மா, ஜாதகத்தில் அது இருக்கணும் இல்லை, இருந்தால் தானே கொடுக்க முடியும். என்கிட்ட ஏதாவது கையில் வந்து காசு இருந்தால் தானே கேட்குறவனு கொடுக்க முடியும், நானே ஆண்டியாக உட்காந்துருந்தா யாருக்கு கொடுக்கறது. ஜாதகத்தில் அது இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில ஜாதகங்களில் இல்லாமலையும் போகுது, ஆனால் பல ஜாதகங்கள் இருக்கு பாருங்க, இந்த பிரச்சனைக்கு பரிகாரம்னு இருக்கும், அப்போ இந்த பரிகாரத்தை சொல்லிடுவோம். ஓகே சரிங்களா, அதுதான் பரிகாரம் இல்லை அப்போ என்ன பண்ணுறதுன்னு உங்களுக்கு சந்தேகம் வரும், அப்போ கைவிட்டுருவீங்களா சார் அப்படின்னா, பரிகாரம் இல்லையா, பிரார்த்தனை பண்ணுங்க, சாமியை கும்பிடுங்க, சாமி மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருங்க, அப்படி கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டே இருந்தால் அங்கே ஒரு நீங்கள் உங்களுடைய அந்த வேண்டுதல் பிரார்த்தனை வாழ்க்கையில் உயர்த்தும்மா, அப்படி பண்ணுங்கன்னு சொல்லிடுவோம் நான். சார் இப்போ பரிகாரம் அப்படின்னாலே நீங்கள் இப்போ சொல்லிங்க, ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு மாதிரியான பரிகாரம் இருக்குது அப்படின்ட்டு, இது எல்லாம் வேண்டாம், எல்லாரும் இந்த ஒன்று செஞ்சீங்கன்னா உங்கள் வாழ்க்கை வந்து ஒரு ஸ்மூத்தாக போயிட்டே இருக்கும், எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னா, அந்த மாதிரி ஏதாவது பொதுவான விஷயம் இருக்காது? இருக்குமா, இருக்குமா, அழகாக கேட்டீங்க. அதனால தான் நம்ம திருக்கோயில்களில் நவக்கிரகம்னு அமைச்சாங்க. ஒருத்தருக்கு சூரியன் பாதிப்பு, ஒருத்தருக்கு சந்திரன் பாதிப்பு, ஒருத்தருக்கு செவ்வாய் பாதிப்பு, இன்னொருத்தருக்கு புதன் பாதிப்பு, இன்னொருத்தர் போய் ஜோசியரை பார்த்தா உன் ஜாதகத்தில் குரு சரியில்லையாங்கிறாங்க, கல்யாணம் நடக்கலையா சுக்கரன் சரியில்லைங்கிறாங்க, வேலை கிடைக்கலையா சனி சரியில்லைங்கிறாங்க, இப்படி ஆளுக்கு ஒன்று சொல்லியிருக்காங்க இல்லையா, ராகுக்கு எது சரியில்லைங்கிறாங்களா, அப்போ எல்லாத்துக்கும் ஒரு பரிகாரம் மட்டும் இருக்குல்ல, நவக்கிரகம் தான். நவக்கிரகங்களை போய் கும்பிட்டா அத்தனைக்கும் பரிகாரம் ஆகிருது இல்லை, அதாவது கோயிலில் சாமியை கும்பிட்டுட்டு வரும்போது கடைசியாக நவக்கிரகத்தை கும்பிட்டுட்டு வர சொல்கிறாங்க. ஆசரு நல்ல நல்ல, அதை நல்ல நல்ல, அடியாரவருக்கு மிகவே ஞான சம்பந்தர் எழுதுகிறார், எல்லாரும் போய் கும்பிடுங்கய்யா நவக்கிரகத்தை, பிரச்சனை தீந்திரங்கிற ரகசியத்தை அவர் தான் நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. அதனால் நவக்கிரகங்களை மட்டுமே கும்பிட்டா போதும், சாமியை கும்பிட்டு பொதுவாக கும்பிட்டுட்டு எல்லா பிரச்சனைகளும் தீரணும்னா நவக்கிரகங்களை கும்பிட்டாலே அது எல்லாருக்கும் பொதுவான பரிகாரமாக இருக்குமா? ஓகே சார், சார் பொதுவான விஷயம் பார்த்துட்டோம். இப்போ 12 ராசிக்குமான பரிகாரங்களை பார்த்துடலாம் சார். காலபுருஷ தத்துவத்தில் முதல் ராசினா மேஷ ராசி. மேஷ ராசிக்காரங்களுடைய குணாதிசயம் எப்படி இருக்கும், அவங்க என்ன மாதிரியான பரிகாரம் செய்யணும் சார்? மேஷராசி என்ன பார்த்தீங்கன்னா, அது என்ன ராசின்னு முதல்ல பார்க்கணும். நீங்கள் சொன்னீங்களே அவங்கவுங்க உங்கள் ஜாதகத்தை பார்த்தா தெரிஞ்சுக்கிடணும்னு. இப்போ மேஷராசியில் ஒரு தம்பி பிறந்திருக்காரு வைங்க, அவர் வந்து இந்த ஜாதகத்தை எடுத்து பார்க்குறார், ஏன் நான் மேஷம் அப்படின்னு அதில் போட்டிருக்காங்க. இப்போ மேஷம்னா என்ன ஆகணும், அது மேஷங்கிறது ஒரு ஆண் ராசின்னு பேர். ஓ ஆண் ராசியா, சரிங்க.
அப்போ அதை வந்து எப்படி பார்த்துருக்கோம், வடக்கு தேச ராசி இது. ஏன்னா மேஷத்துலேருந்து அந்த கன்னி வரைக்கும் வந்தால் அது வந்து எல்லாமே இந்த வடக்கு தேச ராசி வருது. அப்போ மேஷம் வந்து வடக்கு தேச ராசி. அப்புறம் இன்னும் என்னமோ சொல்கிறாங்களே சரராசிங்கிறாங்க. அப்போ இதெல்லாம் வச்சுக்கிட்டு குணத்தை கண்டுபிடிச்சிடலாம். நெருப்பு ராசிங்கிறாங்க அதோடைய தத்துவம். அப்போ என்னன்னா சரராசினா எல்லாத்துலேயும் வேகமா, மேஷராசிக்காரங்களுக்கு எல்லாத்துலேயும் ஒரு வேகம் தான், ஒரு படபடப்பு, ஒரு சுறுசுறுப்பு அப்படின்னு எல்லாமே இருக்குது. எப்பவுமே ஒரு கோபம் இருக்குது நெருப்பு ராசியில். அடியில் சூடாக வச்சா மேலே கொதிக்கத்தானே செய்யும். அப்படி கொதிக்கக்கூடிய ராசி மேஷராசிக்காரங்க. எதையும் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்குது. இவங்க வந்து தன்னுடைய ஆற்றலை அப்படியே ஒருங்க வச்சு கொண்டு போயிடணும். கொண்டு போயிட்டால் ஜெயிச்சிடலாம். ஆற்றலை செதற விட்டாங்கன்னா ஜெயிக்க முடியறதில்லை. அப்போ எந்த ஒரு விஷயத்துலையும் பதட்டப்படாமல் நல்லா யோசித்து நம்ம இப்படித்தான் செயல்படணும்னு அவங்க நினச்சிட்டாங்கன்னா ஜெயிச்சிருவாங்க. என்ன ஒரு மைனஸ் ஆகுது, சில சமயம் கோவப்பட்டுறாங்களே சடார்னே, அந்த கோபம் அப்படி செதறி போக வச்சுருதே. அதனால் கோவப்படாமல் அவங்க அப்படியே எல்லாரையும் எல்லா விஷயத்தையும் ஒருங்கிணைச்சு, நம்ம திறமை இது, நம்மளால் இவ்வளோ தூரம் தான் ட்ராவல் பண்ண முடியும் அப்படி தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா ஜெயிச்சிருவாங்க. இவங்களுக்கு மனைவி ரொம்ப அழகாக வைப்பாங்க. அந்த பெண்ணுடைய பேச்சை கேட்டுட்டு இவங்க ஜெயிச்சிருவாங்க. மேஷராசிக்காரங்களுக்கு அப்படி ஒரு தன்மை. அப்போ இவங்களுக்கு வந்து பல பேருக்கு பார்த்தீங்கன்னா அரசாங்கத்தில் பெரிய பதவியில் இருப்பாங்க. இன்னும் பல பேர் வந்து வீட்டில் மூத்த பிள்ளைகளாக மேஷராசிக்காரங்க பிறப்பாங்க. இவங்களுக்கு எதில் சிக்கல் வருதுன்னு கேட்டிங்கன்னா வேலையில் சிக்கல் வருது. ஏன்னா மேஷத்தில் தானே சனி நீச்சமாகிறாரு, ஆகவே வேலையில் ஒரு சிக்கல் வருது. அதெல்லாம் கொஞ்சம் இவங்க வேலை பார்க்குற இடத்துல கொஞ்சம் பதமாக போய்க்கணும். போயிட்டாங்கன்னா வாழ்க்கை சூப்பராக இருக்குமா. மேஷராசிக்காரங்களுக்கு ஒரு எளிய பரிகாரம் என்ன பண்ணலாம், ரொம்பலாம் கஷ்டப்பட வேண்டாம், ரொம்ப ஈஸியான பரிகாரம் வெத்தலை இருக்குது பார்த்தீங்களா. இந்த வெத்தலையை வச்சுக்கிட்டே நம்ம பரிகாரம் பேசலாம். வெத்தலையில் மேலே மாம்பழம் வச்சு இவங்க வந்து சாமிக்கு படைக்கணும், இவங்களுடைய குலசாமிக்கு படைக்கணும். படைச்சிட்டு அது செவ்வாய்க்கிழமைகளை பண்ணிக்கிட்டு வரணும். அப்படி படைச்சிட்டு அந்த மாம்பழத்தை அவங்க சாப்பிட்டுக்கிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் வாழ்க்கையில் இருக்கும். இது மேஷராசிக்காரங்க செய்ய வேண்டிய பரிகாரம், வாழ்க்கையை உயர்த்தி விட்டுருமா. ஓகே சார். அடுத்து ரிஷப ராசிக்காரங்க அவங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான குணாதிசயம் இருக்கும், அவங்க என்ன பரிகாரம் சார் செய்யணும்? ரிஷப ராசி அது பெண் ராசி, ஸ்திர ராசின்னு பேர். அப்போ இது என்ன ஒரு அமைப்பு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எதுலேயுமே அவருடைய ஒரு ஸ்ட்ராங்காக முடிவெடுப்பாங்க, ரொம்ப அன்பானவகமாக. அது வந்து ஒரு பக்குவமாக முடிவெடுக்கக்கூடியதில் கெட்டிக்காரங்க ரிஷப ராசிக்காரங்க. அப்போ என்ன ஆகுது, ஒரு பெண் ராசின்னு சொல்லும்போது பெண்மைக்கே உரிய விஷயம் ஒரு நளினம், ஒரு கலைகளை கற்றுக்கொள்ளக்கூடிய ஆர்வம் இதெல்லாம் இருக்கும். ஆனால் என்ன குணம் வருது, ஏன் குணம், ஏன் வீடு, என்னுடைய மனைவி மக்கள் அப்படிங்கிற வரைக்கும் உங்களால் ட்ராவல் பண்ண முடியுது. சிறு வயதில் குடும்பத்துக்கு மேலே ரொம்ப பற்று பாசம், திருமணம் ஆன பிறகு தன்னுடைய குடும்பம் அப்படின்னு குடும்பத்து மேலே பாசம் அப்படி உள்ளவங்களாக இருப்பாங்க. கலைத்துறையில் பலரை பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரங்களாக இருப்பாங்க. பிஸ்னஸில் ஜெயிக்கிற பல ஆட்கள் ரிஷபராசியில் பிறந்திருந்தால், ரிஷபத்துடைய தொடர்பு இருந்தால் பிஸ்னஸில் ஜெயிப்பாங்க. அப்படிப்பட்ட ராசி ரிஷபராசி. இந்த ரிஷபராசியில் பார்த்தீங்கன்னா நல்ல மூலக்காரங்க. ஒரு விஷயத்தை வந்து பக்குவமாக யோசித்து செய்கிற ஆள் யார், ரிஷபராசிக்காரங்க தான். அவ்வளோ அழகாக பிளான் பண்ணி ஜெயிச்சிருவாங்க. நிறைய பயணங்கள் செய்யக்கூடிய ஆட்களாக இவங்க இருக்காங்க. இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு காதல் அதிகம், காதலிக்கக்கூடியவர்கள் பார்த்திங்கன்னா ரிஷபராசிக்காரர்கள், அழகானவர்கள் அப்படின்னு சொல்கிறோம். கலையில் விருப்பமுடையவங்கன்னு பேசுகிறோம். அப்போ இந்த ரிஷபராசிக்காரங்க என்ன பரிகாரம் செய்தால் வாழ்க்கையில் உயரலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த வெத்தலையிலேயே இவங்க என்ன பண்ணணும், மிளகு இருக்குது பார்த்திங்களா, மிளகு வச்சு துர்க்கைக்கு படைக்கிறோம். எத்தனை மிளகுன்னு ஏதாவது எண்ணிக்கை இருக்கு, அதெல்லாம் கணக்கு வைக்க வேண்டியதில்லை. பொதுவாக இதுக்கு சொன்னால் ஆறு மிளகு நம்ம கணக்கில் எடுத்துக்கணும், ஆனால் அப்படி கணக்கு வைக்க வேண்டியதில்லை. அவங்களுக்கு ஈஸியாக விட்டுருவோமே, முதல் வெத்தலையின் மிளகு வச்சு பழகட்டுமே, அப்படி மிளகு வச்சு அப்படி துர்க்கையை வழிபட்டுட்டு அந்த வெத்தலையோடு சேர்ந்து மிளகு சாப்பிட்றணுமா. இதை வெள்ளிக்கிழமையில் செய்துக்கிட்டு வரணும். பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல கஷ்டங்கள் விலகும், நோய் நொடிகள் விலகும், அப்படி பல நன்மைகள் அவங்க வாழ்க்கையில் ஏற்பட ஆரம்பிச்சிடும். கலைத்துறையில் இருக்காங்க, சரியான வாய்ப்பு கிடைக்கல வச்சுக்கிடுங்க. நல்ல பரதக்கலை தெரியும், இல்லை வேறு ஏதாவது கலை தெரியும், சினிமா சான்ஸுக்கு ட்ரை பண்ணுறாங்க, அவங்களும் இந்த பரிகாரத்தை பண்ணி பார்க்கலாம். எளிய பரிகாரம், வலிய பரிகாரம். கண்டிப்பாக கண்டிப்பாக சார். அடுத்து மிதுன ராசிக்காரங்களுடைய குணாதிசயம் என்ன, அவங்க என்ன மாதிரியான பரிகாரம் செய்யணும் சார்? அற்புதமான ஆட்களை பற்றி கேட்குறீங்க. மிதுன ராசிக்காரங்க நம்ம உபய ராசி. இந்த உபய ராசி எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்படியும் பிழைச்சிக்கிடும் அப்படியும் பிழைச்சிக்கிடும். இந்த வாயுள்ள பிள்ளை பிழைக்கும்னு சொல்லுவாங்க பாருங்கள், அது மிதுன ராசி தான். இவங்களுக்கு என்னென்னா ஒரு சூழ்நிலையில் கடுமையாக இருக்கிடவும் முடியும், அப்படியே சில நேரத்தில் எப்போ அடிபடியணுமோ ரொம்ப அடிபணிஞ்சு போயிடுவாங்க. அப்போ இவங்க சூழலுக்கு தகுந்தாப்புல தன்னை மாற்றிக்கிடுறாங்க. நல்ல நகைச்சுவை பேச்சு பலருக்கு, பேச்சுனாலேயே பிழைச்சிக்கிடுறாங்க அப்படி இருக்குது. இவங்களுக்கு வந்து என்னென்னா யாரையாவது ஒருத்தரை சார்ந்து இருக்கணும். ஒரு மிதுன ராசிக்காரங்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா கட்டின பொண்டாட்டியோடு சிலருக்கு ஒரு உரசல் இருந்துக்கிட்டே இருக்கும்.
சிலருக்கு பலருக்கு ரெண்டு கல்யாணம் நடக்கிறவங்க மிதுன ராசியில் தான் இருக்காங்க. மூச்சு சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஓடுது அவங்களுக்கு, அதனால் சளி தொந்தரவு மூச்சு சம்மந்தப்பட்ட பிரச்சனை பல மிதுன ராசிக்காரங்களுக்கு இருக்குது. இவங்களுக்கு ஆலோசனை சொல்ல அதை விட ஒரு ஆறுதல் சொல்ல, என் தோளில் சாஞ்சிக்கோ, கவலைப்படாத, நான் இருக்க உனக்குன்னு சொன்னால் போகும், எதுவும் செய்ய வேண்டாம். அந்த ஆறுதல் சொல்கிறதுக்கு ஆள் இருந்தாலே வாழ்க்கை முழுக்க காலில் அடிபுணிஞ்சு கிடப்பாங்க. அப்படிப்பட்ட ஆட்கள் மிதுன ராசிக்காரங்க, ரொம்ப அன்பானவங்க, மூலக்காரங்க, பெரிய பல விஷயத்தை அவங்களால சாதிச்சிட முடியும். நல்ல அறிவு, வாழ்க்கையில் உயரக்கூடிய தன்மை, ஏன்னா புதன் தான் பாருங்க கிரகம் அதுக்கு. அதனால இவங்க வந்து கல்வியில் நல்ல லெவலில் வர முடியும். மீடியா துறையில் அதே மாதிரி உங்களுக்கு லாயர்ஸாக இருக்கிறவங்க, பல் டாக்டராக இருக்கிறவங்க, இன்னும் வந்து பல துறைகளில் இருக்காங்கம்மா, பேராசிரியர்களாக இருக்கிறவங்க, டீச்சர்ஸ் இருக்கிறவங்க, எல்லோரும் மிதுன ராசி, அந்த நிறைய பேர் இருக்காங்க. அந்த மிதுன ராசிக்காரங்க பொதுவாக இவங்க என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முருகப்பெருமானை வழிபடுவது வாழ்க்கையில் லாபத்தை கொடுக்கும். பழுப்பு வெள்ளையில் சட்டை போடுறது செல்வ செழிப்பை கொடுக்கும். இப்படி இவங்க வந்து இந்த திருவாதிரை நட்சத்திரம் அதில் இருக்குது, இந்த சிவபெருமான் கோயிலில் போய் சிவபெருமானை இவங்க வழிபட வழிபட வாழ்க்கையில் எல்லா உயர்வும் தேடி வருமா மிதுன ராசிக்காரங்களுக்கு. ஓகே சார், இவங்களுக்கு பரிகாரமாகவும் இந்த வழிபாடு தான். ஆமாம். ஓகே சார், அடுத்த மிதுனம் பல பரிகாரம் இருக்குமா, நம்ம ஒரு பரிகாரத்தை சுட்டி காட்டுறவங்களதான், இவ்வளவுதானா, கோடிக்கணக்கில் இருக்கிற பரிகாரம். ஓகே சார், மிதுன ராசி பார்த்துட்டோம். அடுத்து கடக ராசியோட குணாதிசயம் என்ன சார், அவங்க என்ன மாதிரியான பரிகாரம் செய்யணும்? சிவபெருமானை சொல்லும்போது தாயுமானவன்கிறோம், தாய் போல மனசு யாருக்கு அப்படின்னா கடகராசிக்கு. ஏன்னா இந்த ராசிகளில் நெருப்பு, நிலம், காற்று, ஆகாயம்ங்கிறோம், அந்த நீர் தத்துவம்லாம் இருக்கு பாருங்க, நீர் தத்துவம் கடகராசியில் நீர் ராசின்னு கொண்டு வரும். அப்போ ரொம்ப இழகின மனசு, ரொம்ப அடுத்தவங்களை அதிகம் நம்புவாங்க, நம்பிக்கைன்றது கடகராசி, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ரொம்ப ஒரு ஆசையாக ஒரு பாசமாக அடுத்தவங்களை நம்புறது, ஆனால் நம்புறது மட்டும் இல்லாமல் நான் நம்பினேன் இல்லை, அவங்களும் என்னை நம்புவாங்க, எங்கிட்ட அன்பாக இருப்பாங்கன்னு எதிர்பார்ப்பாங்க, நடக்கிறது இல்லை இல்லை பூமியில். அப்போ நடக்காத போது இவங்களே வெக்ஸ் ஆகிட்டு, நான் எவ்வளோ ஆசையாக இருந்தேன், எனக்கு அவங்க உண்மையாக இல்லையே அப்படிங்கிறாங்க. ஆனால் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும், எதிர்பார்ப்பு பூர்த்தியாகாதனால அங்கே ஒரு சிக்கல் வருது. ஏன்னா ஏழாம் இடத்துக்கும் எட்டாம் இடத்துக்கும் ரெண்டுக்குமே அதிபதி சனி. அப்போ என்ன ஆச்சுன்னா ஏழுக்கு அதிபதியும் எட்டாம் அதிபதியாகவும் போகிறதுனால கொஞ்சம் சில சிக்கல் அவங்களுக்கு வந்து சேருது. அப்படி இருந்தால் கூட இவங்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா செல்வ செழிப்பாக இருப்பாங்க. ஃபாரின் போகிற ஆப்பர்ச்சுனிட்டி, இவங்களுக்கெல்லாம் கடல் கடந்து போகக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய வரும். நல்ல பாசமான மனிதர்கள், வாழ்க்கையில் உயரக்கூடிய அத்தனை நல்ல விஷயங்களும் இந்த கடகராசிக்குள்ளே உட்கார்ந்துருக்கு. இந்த கடகராசிக்காரங்க என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக இவங்க வழிபடும்போது பிள்ளையாருக்கு தேங்காய் மாலை போடணும். அப்படி தேங்காய் மாலை போட்டுக்கிட்டு வந்தாங்கன்னா, அது குறிப்பாக திங்கக்கிழமையில் பிள்ளையாருக்கு தேங்காய் மாலை போட்டு வந்தாங்கன்னா பெரிய வெற்றிகள் இவங்க வாழ்க்கையில் உருவாகிறதும்மா. ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் இருக்கார் பாருங்க, அந்த கோயிலில் போயுமா இவங்க ஒரு ரெண்டு மூணு நேரத்துக்கு குறையாமல் உட்காந்துருக்கணும். வேற எதுவும் வேண்டாம். நீங்கள் சாமிகிட்ட மனசால் பேசுங்க, உங்களுக்கு கை காசு செலவழித்து அள்ளி கொட்டி அப்படி தான் சாமியை கும்பிடணும் இல்லை, மனசுக்குள்ளே நெஞ்சகமே கோயில், நினைவே சுகந்தம், அன்பே மஞ்சள நீர், பூசை உள்ள வாராய் பராபரமே தான், தாய்மானவர் கண்ணியில் தாய்மானவர் இது சொல்கிறார்ல, அந்த மாதிரி பராபரக்கண்ணியில் சொன்ன மாதிரி என்ன பண்ணிடணும்னு கேட்டிங்கன்னா, மனசுக்குள்ளே சாமியை கும்பிட்டா வாழ்க்கையில் எல்லா உயர்வும் வந்துடும். கடகராசிக்காரங்க மனசில் கோயில் கட்டணும், சாமியை கும்பிடணும், ஸ்ரீரங்கம் கோயிலில் போய் ரெண்டு மணி நேரத்துக்கு குறையாமல் உட்காந்துருக்கணும், அள்ளள்ள குறையாத செல்வம், மகிழ்ச்சியான மன வாழ்க்கை, தொழிலில் முன்னேற்றம் எல்லாம் ஏற்பட்டுரும். ஓகே சார், அடுத்த சிம்ம ராசிக்காரங்களுடைய குணாதிசயம் என்ன சார்? சிம்ம ராசி பார்த்தீங்கன்னாங்கம்மா ஒரு டாமினேட்டிங் ராசின்னு பேர், ஆண் ராசி. இதில் மாறி பெண்கள் பிறந்துடுறாங்க வச்சுக்கிட்டுக்கணே சிம்ம ராசியில், அப்போ என்ன ஆகுதுன்னா குடும்பங்களில் அந்த பெண்கள் ரொம்ப டாமினேட் பண்ணுறாங்கங்கிறாங்களே, அது சிம்ம ராசி தான் இருக்கும். நாட்டை ஆளக்கூடிய ஒரு திறமை அந்த சிம்ம ராசி கொடுத்துரும். மகத்து மங்கை ஜெகத்தை ஆழ்வாழ்கிற நம்ம பார்த்துருக்கோம், அந்த மாதிரி வந்து சிம்ம ராசிக்கு ஒரு பலம் தான், அது சந்தேகம் இல்லை. ஆனால் இந்த பலம் எப்படி ஆகுதுன்னா, ஊரில் அவர் ராஜா, வெளியில் அவர் சிங்கந்தாமா, ஆனால் வீட்டுக்குள்ளே எலியுமா அவர். அவரால் வந்து வெளியே ஸ்ட்ராங்காக இருக்கிற ஆள் வீட்டுக்குள்ளே மனைவிட்டு கொஞ்சம் பயந்துக்கிட்டு தான் இருப்பார், ஆனால் வெளியே பார்க்க பெரிய ஆளை தெரிவார். அந்த மாதிரி சிம்மராசிக்காரங்க இருப்பாங்க, கொஞ்சம் அப்படி நிமிந்து நிற்பாங்க மனைவிட்ட, மனைவி நிமிந்துட்டால் இவங்க குனிஞ்சு தானே தீரணும், இல்லை வாழ்க்கை சரி வராது இல்லைங்களா, அதனால இவங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போக வேண்டிய ஒரு அமைப்பு உண்டு. ஆனால் பல துறைகளில் ஜெயிச்சு வருவாங்க, அரசியலில் ஜெயிச்சு வரவங்க, அதே மாதிரி அதிகார பதவியில் இருக்கிறவங்க, இன்னும் பார்த்தீங்கன்னா குடும்பங்களில் வந்து குடும்பத்தை கட்டுக்கோப்பாக கொண்டு போகிறவங்க எல்லாம் சிம்மராசிக்காரங்க. அரசு பதவிகள் பலருக்கு இவங்களுக்கு தான் கிடைக்குது, அப்படி ஒரு உயர்ந்த விஷயங்கள் இருக்குது, நல்ல கொஞ்சம் போராட்ட குணம் இருக்குது, ஜெயிச்சுக்கிட்டு வந்துடுறாங்க.
இந்த சிம்மராசிக்காரங்க பொதுவாக என்ன பண்ணு கேட்டிங்கன்னா, நாவல் பழம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நவாப்பழம், அந்த நவாப்பழத்தை அதிகம் சேர்த்துக்கிறார், அதுவும் முன்னேற்றத்தை கொடுக்கும். ஆதித்ய கிருதயம் அப்படிங்கிற ஸ்லோகம் இருக்கு பாருங்க, அந்த ஸ்லோகத்தை ஞாயிற்றுக்கிழமை தோறும் படிச்சுக்கிட்டு வரணும். ஆதித்ய கிருதயம் ஸ்லோகத்தை சொன்னாங்கன்னா இவங்க ரொம்ப நல்லா இருப்பாங்க. இவங்களுக்கு பொதுவாக அந்த பிபி தொந்தரவு, தலை சுத்தல் இதெல்லாம் இருக்கும், காரணம் ஸ்ட்ரெஸ்ஸு, படபடப்பு. கொஞ்சம் நிதானமாக இவங்க போயிட்டாங்க வச்சுக்கோங்க, எந்த பிரச்சனையும் வராது. எல்லாத்துலேயும் கொஞ்சம் படபடப்பு கொஞ்சம் அதிகமானவங்களாக இருப்பாங்க, அதனால கொஞ்சம் நிதானமான போக்கை கடைபிடித்தா வாழ்க்கையில் இவங்களை யாராலையும் ஈக்க முடியாது. ஓகே சார், அடுத்து கன்னி ராசிக்கான குணாதிசயம் என்ன சார், அவங்களுக்கான எளிய பரிகாரமும்? கன்னி ராசி பொதுவாக ரொம்ப நல்ல ராசிம்மா, ஆனால் இந்த மனசு மட்டும் என்ன ஆகுது, ரெட்டையாகவே நினைக்குது, விஷயத்தை இப்படி நினைக்குது அப்படி நினைக்குது. ஏன்னா அது புதனுடைய வீடு பாருங்கள், புதன் உச்சமாகிறது இடம் அது, அதனால் இவங்க பலருக்கு நல்ல பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஆர்வம் இருக்கும். அதே மாதிரி கணக்கு வழக்கில் கெட்டிக்காரங்களாக இருக்கிறவங்க பல பேர் இருக்காங்க, மீடியா துறையில் பல பேர் இருக்காங்க. அப்படி கன்னி ராசி உயர்ந்த ராசி, அதில் சந்தேகம் இல்லை. இந்த கன்னி ராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா சுக்கிரன் வந்து பாக்கியாதிபதி, மனைவி சரியாக அமைஞ்சிட்டா இவங்க வாழ்க்கை உயர்ந்துடுதுமா, பெரிய வெற்றிக்கு வராங்க. மனைவியை புரிஞ்சுக்கிடாத கன்னிராசிக்காரங்க கீழே விடுறாங்க. இவங்களுக்கு என்ன ஒன்றுனா, சில சமயம் ஒரு கோபம், திடீர் கோபம் வருது போகுது, அது கொஞ்சம் பாதிக்குது. கொலஸ்ட்ரால் பிரச்சனை இதெல்லாம் கொஞ்சம் உடம்பில் இருக்குது. வயத்து பகுதி இருக்குது பாருங்கள், இடுப்பு பகுதி, வயத்து இடுப்பு குறிக்கிறதுனால இவங்களுக்கு என்னங்கன்னா இடுப்பு பகுதிகளில் சிலருக்கு சில பிரச்சனை இருக்கும், சிலருக்கு இந்த கொலஸ்ட்ரால் பிரச்சனை வருது. உடல் நலத்தை பார்த்துக்கிட்டாங்கன்னா பெரிய ஆட்கள், ஓவியம் வரைகிறது, அதே மாதிரி மிகப்பெரிய அளவிலான கலைகளில் ஈடுபாடு, எல்லாமே கன்னிராசிக்காரங்க. பெரிய அளவுக்கு வாழ்க்கையில் உயரக்கூடியவங்கம்மா, அவங்களுடைய அறிவு கூர்மையினால் அவங்க ஜெயிச்சு வருவாங்க. ஒரு சொல்லை தவற விடுறதுனால வாழ்க்கையில் விழறாங்க. ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும் இல்லைங்களா, அதை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா கன்னிராசிக்காரங்களை யாரும் ஜெயிக்க முடியாது. ஆனால் கன்னிராசிக்காரங்க உயர்ந்த வெற்றிகளை பெறணும் அப்படின்னு சொல்லிட்டா இவங்க எப்பவுமே என்ன பண்ணணும், இந்த வெத்தலை சொன்ன பாருங்க, வெத்தலையில் மாதுளம்பழம் சொல்கிறோம் பாருங்க, அந்த மாதுளம்பழத்தை வச்சு இல்லை மாதுளம்பழ முத்துக்களை வச்சு விநாயகருக்கு படைக்கணும். முழு மாதுளம்பழத்தையும் படைக்கலாம், மாதுளம்பழம் முத்துக்களை வச்சு விநாயகருக்கு படைக்கலாம். அதை படைச்சிட்டு புதன்கிழமைகள் அப்படி பண்ணணுமா, அப்படி படைச்சிக்கிட்டு அதை அவங்க சாப்பிட்டுக்கிட்டு வந்தாலும் பெரிய வெற்றி உண்டாகுது, எல்லா தடைகளும் விலகுது. சிலருக்கு பேக் பெயின் பிரச்சனை இருக்கும், பெண்களுக்கு கொஞ்சம் கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனை இருக்கும், கன்னிராசிக்காரங்களுக்கு அவங்களாம் இந்த மாதுளம்பழத்தை அப்படி சாமிக்கு படைச்சி சாப்பிட்டுக்கிட்டு வந்தாங்கன்னாலும் ஒரு மாற்றம் தெரியுமா. சார், அடுத்து துலாம் ராசிக்காரங்களுடைய குணாதிசயம் எப்படி இருக்கும், அவங்க என்ன மாதிரியான பரிகாரம் செய்யணும் சார்? துலாம் ராசிக்காரங்கம்மா ரொம்ப கெட்டிக்காரங்கம்மா, நீங்கள் வாழ்க்கையில் பார்க்கலாம், எதையும் பேலன்ஸ்டாக கொண்டு போகணும்னு வச்சுக்கிட்டுக்கிறேன். இந்த துலா ராசிக்காரங்க எல்லாத்தையும் பேலன்ஸ்டாக கொண்டு போகிறாங்க, ஒரு கணவன் வீடு, ஒரு வாழ்க்கை, அவங்களெல்லாம் ஒரு உயர்த்தி கொண்டு போக அவங்களால முடியுதும்மா. ஏன்னா காலபுருஷ தத்துவத்தில் ஏழாவது ராசி தராச சின்னமாக வச்சான், இந்த தராசு என்ன பண்ணுது, எடையை கரெக்ட் பண்ணி கொடுக்குது பாருங்கள், அந்த மாதிரி வாழ்க்கையை கரெக்ட் பண்ணி கொடுத்துட்றாங்க. அவங்க வாழ்க்கை நல்லாயிருது, அந்த ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை வந்து இதில் கிடைக்குது. இதில் என்ன ஒன்றுன்னு கேட்டிங்கன்னா, இவங்க வந்து அரசியலில் ஈடுபடக்கூடிய சிலருக்கு சில பிரச்சனை வருது. அப்பா உறவுகளில் ஆண்களாக இருக்காங்க வச்சுக்கிறேன், பல துலாராசிக்காரங்க அப்பாவை வெறுக்கிறாங்க, அப்பாட்ட கோவப்படுறாங்க, அப்படிப்பட்ட ஆட்களாக இருக்காங்க. இவங்க வந்து அந்த நவக்கிரக வழிபாட்டை செய்ய வேண்டியவங்களில் துலாராசிக்காரங்க முக்கியம். அதே மாதிரி காமாட்சி அம்மனை கும்பிடுறாங்கன்னா நல்ல குடும்பம், குடும்பத்தில் நல்ல ஒற்றுமை, இது எல்லாமே ஏற்பட்டுரும். திரைப்படத்துறை, கலைத்துறை, பெரிய ஆட்களாக இவங்க வர முடியும். ஒரு வீணை வாசிக்கிறது, பாடுறது, இன்னும் நல்ல 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 ஆடைகளை உடுத்துறது, இவங்க ஆர்வத்தை நீங்கள் போய் பாருங்கள், நல்ல நல்ல ஆடைகளை உடுத்துறதுல ஒரு நல்ல ஒரு நல்ல லைஃப் அனுபவிக்கிறதுல எல்லாம் ஒரு ஆர்வம் இருக்கும். தப்பை செய்ய மாட்டாங்க, ஒரு விஷயத்தில் இது நியாயத்துக்கு புறம்பானது அப்படின்னா, பெத்த அப்பாவாக இருந்தாலும் அப்பா இது நியாயம் இல்லைப்பா இது தப்புப்பா அப்படின்னு சுட்டி காட்டக்கூடிய ஒரு நேர்மை இருக்குமா துலாராசிக்காரங்கள்ட்ட. அப்போது அந்த வடிவமே பார்த்திங்கன்னா, அவங்களுடைய வடிவமே ஒரு பொருத்தமான ஒரு அழகான வடிவம், கவர்ச்சியான வடிவத்தை கடவுள் கொடுக்குறார். அது போக எதுலேயும் வந்து ஒரு நேர்மையாக வாழணும், கௌரவத்தோடு வாழணும். யாராக இருந்தாலும் கௌரவம் குறையக்கூடிய, கட்டின வீட்டுக்காரராக இருந்தால் கூட கௌரவம் குறையிறாப்புல ஒரு வார்த்தை பேசிடக்கூடாது அவங்கள்ட்ட. அப்படி எண்ணமுடையவங்களாக துலாராசிக்காரங்க இருப்பாங்க. இந்த துலாராசிக்காரங்க அந்த காமாட்சி அம்மன் வழிபாடு செய்ய செய்ய, அதுவும் சித்திரை நட்சத்திரம் வரும்போது காஞ்சி காமாட்சியை போய் வழிபட்டாங்கன்னா வாழ்க்கையில் அடுத்தடுத்து வெற்றி தாம்மா. கோயிலுக்கு போக முடியலைனா கூட வீட்டில் காமாட்சி படத்தை வச்சு கும்பிடணும், அப்படி காமாட்சி தீபம் ஏற்றி கும்பிடணும், அப்படி கும்பிட்டாங்கன்னா பெரிய வெற்றி வந்துடும் அவங்களுக்கு. ஓகே சார், அடுத்து விருச்சிக ராசிக்காரங்களுடைய குணாதிசயம் என்ன, அவங்க என்ன மாதிரியான பரிகாரம் செய்யணும் சார்?
விருச்சிக ராசிங்கிறதுமா இந்த காலபுருஷ தத்துவத்தில் எட்டாவது ராசி. அப்போ மறை பொருள் ராசினா எல்லாமே ஒரு ரகசியமாகவே உள்ளே வச்சுருக்கும். வீட்டில் உள்ளவங்க கேட்பாங்க, சில பேர் வீட்டுக்காரனை பார்த்து ஏன் நீ கல்லூடி மங்க மாதிரி உட்காந்துருக்கு, வாயத்திலிருந்து தான் பேச, உன் மனசில் என்ன நினைக்கிறேன்னு சொல்லி தொடங்கிங்கிறாங்க. இவங்க ஒன்றுமே சொல்கிறதில்ல, அப்படியே உட்காந்துருக்குறாங்க. ஒரு ஆஃபீஸில் ஒரு விருச்சிக ராசிக்காரங்க இருக்காங்கன்னா இவங்க கூட ஒர்க் பண்ணுறவங்க கண்ணு முன்னாலும் நல்லா பாராட்டி பேசுகிறாங்கம்மா, அவங்க இல்லாத போது திட்டுறாங்க, இந்த ஆள் உழைக்கிறாரு சரி எங்களையும் உழைக்க சொல்லி ப்ரெஷர் கொடுக்குறாரு, முடியலையே இவங்களுக்கு அப்படி ஈக்குவலாக எல்லோரும் உழைக்கணும்னு நினைக்கிறாங்க. அதை கொஞ்சம் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா லைஃப்பில் ஜெயிச்சிட முடியும். விருச்சிக ராசிக்காரங்கள்ட்ட ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட்னஸ் இருக்குது, ஒரு ஒரு பிரின்சிபலோட வாழ்க்கையில் வாழணும்னு நினைக்கிறாங்க, கொள்கை பிடிப்போடு வாழணும்னு நினைக்கிறாங்க. அது எல்லாமே அவங்களுக்கு ஒரு நல்ல விஷயமாக இருக்குமா. இந்த விருச்சிக ராசிக்காரங்க என்ன ஆகுதுன்னா ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்கிறதுனால ஆஃபீஸில் கொஞ்சம் பிரச்சனை, வீட்டில் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. அப்படி வீட்டில் உள்ளவங்களை புரிஞ்சு நடந்துக்கிட்டாங்கன்னா, கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக போனாங்கன்னா இவங்களை ஜெயிக்க முடியாது. பெரிய ஆட்கள் இவங்க எப்போவுமே என்ன பண்ணுங்க கேட்டிங்கன்னா, திருச்செந்தூர் முருகனை கும்பிடணும். அந்த திருச்செந்தூர் முருகன் வழிபாடுங்கிறது பெரிய பெரிய வெற்றிகளை கொண்டு வந்து கொடுக்குது. இந்த ஒரு பரிகாரம் செய்தாலே போகிறோம், தோற்று போனவர்கள் நீ யாரும் கிடையாது. விருச்சிக ராசிக்காரங்க ஜெயிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்படி அற்புதமான பரிகாரம் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அதுதான். ஓகே சார், அடுத்து தனுசு ராசிக்காரங்களுக்கு வந்து என்ன மாதிரியான பரிகாரம் செய்யணும் சார், அவங்களுடைய வாழ்க்கை குணாதிசயம் என்ன சார்? தனுசு ராசிங்கிறது பாக்கிய ராசின்னு பேர். அப்போ இவங்கெல்லாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆஞ்சநேயர் பிறந்த ராசி பாருங்க, இவங்கெல்லாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா பிறருக்கு உதவி செய்யக்கூடிய நல்ல மனசு உடையவங்களா தனுசு ராசிக்காரங்க இருக்காங்க. நல்ல மனசு, அந்த ராசியில் ஒருத்தர் பிறக்கிறாங்க அப்படின்னாலே கர்மா தொடர்பு இருக்குன்னு அர்த்தம். இவங்க ரொம்ப நல்லவங்க, ஆனால் போன ஜென்ம கர்மாவை நிறைவேற்றுறதுக்காக இதில் பிறந்திருக்காங்க. இந்த கர்ம நட்சத்திரங்கள்னு சொல்லுவோம் பாருங்க, அதில் இவங்க ராசியில் உள்ள மூணு நட்சத்திரமும் வருது, மற்ற ராசிகள்லாம் அப்படி கிடையாது. தனுசு ராசியில் மட்டும் மூலம் பூராடம் உத்திராடம் மூணு நட்சத்திரமுமே இந்த கர்ம நட்சத்திரங்களாக வருது. அப்போ போன ஜென்மத்து கர்மாவை நிறைவேற்றுறதுக்காக இப்போ பிறந்திருக்காங்க. இவங்களோட இந்த பிறவியில் தொடர்புடையவங்க எல்லாமே போன ஜென்மத்து தொடர்புடையவங்களாக இருப்பாங்க. அப்போ அவங்கள அன்பாக நடத்தணும் அப்படின்னு இவங்க புரிஞ்சுக்கணும். இவங்களுக்கு வந்து வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் வரும், ஃபினான்ஷியலாகவும் நல்ல பொசிஷன் வருவாங்க. அவங்களுக்கு வந்து நல்ல குருமார்கள் அமையணுமா, ஆசிரியர்களை நல்லபடியாக ஃபாலோ பண்ணுறது, நல்ல குருமார்களை பின்பற்றுவது, சித்தர்கள் வழிபாடு செய்வது, இது எல்லாமே நல்ல குடும்ப வாழ்க்கையை கொடுக்கும், நல்ல காசு பணத்தை கொடுக்கும், வாழ்க்கையில் உயர வச்சிடும். இந்த தனுசு ராசிக்காரங்க எப்போவுமே என்ன பண்ணோம்னா, ராமர் படத்தை வீட்டில் வைக்கிறோம். அந்த ராமர் சீதா லட்சுமணரோடு இருக்கக்கூடிய படம் இருக்குது பாருங்கள், அதை வச்சு இவங்க வழிபடுகிற போது தனுசு ராசிக்காரங்க பெரிய வெற்றி அடைகிறாங்க. ஸ்ரீராம ஜெயத்தை பல தனுசு ராசிக்காரங்க டெய்லி நோட்டு போட்டு எழுதிட்டே வருவாங்க. அவங்களாம் பார்த்திங்கன்னா எங்கள் குடும்பம் ரொம்ப நல்ல நிலையில் இருக்கும்பாங்க. அப்படி அவங்க பண்ணிட்டு இருந்தாலே பெரிய வெற்றி உண்டுமா, நல்லாயிருக்கும். ஓகே சார், அவங்களுக்கான பரிகாரமாகவும் இன்றைக்கி நம்ம சொல்கிறது வந்து ஸ்ரீராம ஜெயம் எழுதணும் அப்படின்றது தான். ஓகே சார், அடுத்து மகர ராசிக்காரங்களுடைய குணாதிசயம் என்ன சார், அவங்க என்ன மாதிரியான பரிகாரம் செய்யணும்? மகர ராசிக்காரங்கம்மா பல விஷயங்கள் நல்லா யோசித்து செயல்படக்கூடிய ஆட்கள், ரொம்ப கெட்டிக்காரங்க, வாழ்க்கையில் உயரக்கூடியது உழைப்பு அவங்கள்ட்ட இருக்குது. எல்லோரும் நம்ம குடும்பம் நமக்கு வேணும், நம்ம தாய் வேணும், நம்ம தகப்பன் வேணும், எல்லாரையும் அரவணைச்சு கொண்டு போகணுங்கிற எண்ணம் இருக்குது. ஆனால் தெரிஞ்சால் தெரியாமலேயே உறவு முறைகளில் அப்பாட்ட மட்டும் ஒரு உரசலும் நின்றுக்கிட்டே இருக்குது இந்த மகர ராசிக்காரங்களுக்கு. ஏன்னா எட்டாம் இடத்து அதிபதி சூரியன், அதனால் அப்பாவோட ஒரு உரசலுகளுக்கு வந்துடுது. ஏதோ ஒரு காரணம் அம்மாவை பிடிச்ச அளவுக்கு அப்பாவை அவளை பிடிக்க மாட்டேங்குது பலருக்கு, அது ஒரு சாபக்கேடுன்னு கூட நான் நினச்சிக்கிடுறது. ஆனால் இந்த மகர ராசிக்காரங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீடுன்னு வாங்கினாங்கன்னா பழைய வீடாக வாங்கணும், அப்படி வாங்கினா அந்த செல்வ செழிப்பு அவங்களுக்கு இருக்கும், புதுசு வாங்கினாங்கன்னா அந்த வாழ்க்கையில் அவ்வளோ முன்னேற்றத்தை நான் பார்க்கறது இல்லை. இவங்களை பொறுத்த வரைக்கும் இறைவனுடைய அருள் நல்லா இருக்குது, இவங்களுக்கு சாமி நம்பிக்கை பல பேருக்கு அளவாக தான் இருக்கும், ஆனால் தெய்வ அருள் இவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். வாழ்க்கையில் உயர்ந்து வரக்கூடிய யோகம், இவங்க ராசிக்கு அஞ்சாவது ராசி ரிஷபம், அதனால் கலைகளில் நல்ல தொடர்பு, பிள்ளைங்க பிறந்தப்புறம் வாழ்க்கையில் முன்னேற்றம், நல்ல தொழில் யோகம், எல்லாமே மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு. ரொம்ப நேர்த்தியான ஆட்கள், முன்னேறக்கூடிய ஆட்கள் மகர ராசிக்காரங்க. இவங்களுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகர ராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் எப்போவுமே ஆஞ்சநேயர் வழிபாடை செய்யணுமா, அதே மாதிரி கடல்லையும் கரையிலையும் சேர்ந்திருக்கக்கூடிய பெருமாள், நாங்கள் மத்ஸ்ய நாராயண பெருமாள்னு சொல்கிறோம் பாருங்கள், அவரை வழிபடணும். அப்படி வழிபடுகிற போது பெரிய வெற்றி வரும். வீட்டில் மீன் தொட்டி வச்சு வளர்க்குறாங்க வச்சுக்கிடுங்க, அப்பவும் பெரிய முன்னேற்றம் மகர ராசிக்காரங்க குடும்பத்தில் ஏற்படுதுமா. சார், அடுத்து கும்ப ராசிக்காரங்க என்ன மாதிரியான குணாதிசயத்தில் இருப்பாங்க, அவங்க என்ன மாதிரியான பரிகாரம் செய்யணும் சார்? கும்பராசிம்மா கோயில்களில் கோபுரத்தை கட்டி மேலே ஒரு கலசத்தை வச்சான்,
நம்ம வீட்டு பெரியாட்கள் என்ன சொல்லுவாங்க, ஏன்னா கோயிலுக்கு போக முடியலன்னு கோபுரத்தை பாருடா, கலசத்தை பாருடாம்பாங்க. அந்த கலசம் மாதிரிமா பூரண குடம்னாங்க. ஒரு பெரியாட்கள் வராங்க அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, பூரண கும்ப மரியாதைன்னு கொடுக்குறாங்க. எல்லாமே அந்த கும்பம்னா அப்படி தான், பூரண குடத்தை அது குறிக்குது. அப்போ கும்பராசிக்காரங்க எதுலேயுமே நிறைவான அறிவு உடையவங்க, எல்லாம் சரி. ஆனால் சனியில் லக்னாதிபதியாக உட்காந்துருக்கான், சில நேரம் அவசரப்பட்டு பேசிடுறாங்களே, அந்த பேச்சில் அவங்க கவனமாக இருந்தாங்கன்னா ரொம்ப நல்ல ஆட்களாக வர முடியும். இவங்களுக்கு என்ன ஒரு விஷயம் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப அமைதியாக இருந்துக்கிட்டே இருப்பாங்க, எல்லா காரியமும் நல்லா செயல்படுவாங்க, நல்ல நிர்வாக ஆற்றல் இருக்கும். ஆனால் அவங்கள வந்து யாராவது உசுப்பி விட்டுட்டாங்க வச்சுக்கிடுங்க, கொந்தளிச்சிட்றாங்க, தவிடு முடியாயிடுறாங்க. எதிராக எதிர்த்தாப்பு இருக்கிறவங்க தான் என்ன பேசுகிறோம்னு கும்பராசிக்காரங்களுக்கு தெரியறது இல்லை. ஆனால் கும்பராசிக்காரங்க பேசுகிற வார்த்தைகள் ஒரு பக்கம் மிகப்பெரிய வெற்றிகளை பலருக்கு உருவாக்குது. இவங்க ஆலோசனையாக சொன்னால் வெற்றியுமா, இவங்க திட்டினாங்கன்னா அடுத்தவன் விழுந்தான், அப்படிப்பட்ட விஷயமா போயிடுது. அதனால் கும்பராசிக்காரங்களை வீட்டில் இருக்கும்போது அவங்களை நல்ல அறிவுரை சொல்லக்கூடிய நல்ல மனிதர்களாக பயன்படுத்திக்கிட்டோம்னா நாம் ஜெயிப்போம். அவங்கள கோபப்படுத்தி பார்த்துட்டா நம்ம விழுந்துருவோம். ஆக கும்பராசிக்கிட்ட அப்படி புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கணும், பெரிய வெற்றிகள் உங்களுக்கு வரும், வெளிநாடு போகக்கூடிய யோகம் வரும், தொழிலில் வந்து எதிர்பார்க்குற முன்னேற்றம் கொடுக்கும், அதெல்லாம் கும்பராசிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அப்போ இந்த கும்பராசிக்காரங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா இவங்க என்ன பண்ணும், கிராம்பு இருக்குது பார்த்தீங்களா, இந்த கிராம்பை கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம். கிராம்பு வெத்தலை மேலே கிராம்பு வச்சு இவங்க கும்பிட்டுக்கிட்டு வந்தாலும், காளியம்மனை கும்பிட்றது, பைரவரை கும்பிட்றது, அப்படி கும்பிட்டுக்கிட்டு வந்தாலும் பெரிய முன்னேற்றம் கும்பராசிக்காரங்களுக்கு உண்டுமா, நினைச்ச அளவுக்கு வாழ்க்கையில் திட்டமிட்டு அவங்களால ஜெயிக்க முடியுமா. அவளுக்கு சுக்கரன் தான் யோகாதிபதி, மகாலட்சுமி வழிபாடும் செல்வ செழிப்பை கும்பராசிக்காரர்கள் கொடுக்குது, அழகான வீடு மனை வாசல் எல்லாம் வந்துருமா அவங்களுக்கு. ஓகே சார், அடுத்து கடைசி ராசியான மீன ராசி, அவங்களுடைய குணாதிசயம் எப்படி இருக்கும், அவங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன சார்? மீன ராசி தானே நிறைவான ராசி, காலபுருஷ தத்துவத்தில் மோட்ச ராசின்னு அதுக்கு பேர். மீன ராசியில் பிறக்கிறதே ஒரு யோகம்னா, அப்போ அந்த மீன ராசி காரங்களுக்கு இவங்க வாழ்க்கையில் நிதானமான போக்கை கடைபிடிக்கணும். ரொம்ப நல்ல குணம் உடையவங்கம்மா அவங்க, வந்து அவங்களுடைய பொறுமையை அப்படியே கடைபிடிச்சாங்கனாலே ஜெயிச்சிட முடியும். வேலையில் பெரிய லெவலுக்கு அவங்களால வர முடியும். இந்த ஏழரை சனிக்காலம் அந்த காலத்தெல்லாம் விட்டுட்டு பார்த்தீங்கன்னா மீனராசிக்காரங்க பெரிய அளவுக்கு ஜெயிச்சிருவாங்க, குடும்பத்தை அரவணைச்சு கொண்டு போவாங்க. தா வீட்டுக்காரங்க தன்னுடைய வாழ்க்கை துணையோட வீட்டு அவங்க அப்பா அம்மா எல்லாரையுமே கூட அரவணைச்சு மீனராசிக்காரங்க கொண்டு போவாங்க. ஃபினான்ஷியலாக ஒரு நல்ல பொசிஷனுக்கு இவங்க வர முடியும். நல்ல அமைதியான குணமுடையவங்களாக மீனராசிக்காரங்க இருப்பாங்கம்மா. இந்த மீனராசிக்காரங்க என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குபேரன் வழிபாடு செய்தாலும் செல்வ செழிப்பு வரும். இன்னொன்று பரிகாரம், பசு இருக்குது பாருங்கள், பசுவுக்கு பழம் கொடுத்துக்கிட்டு வரணும். அப்படி வெள்ளிக்கிழமைகள் பழம் கொடுத்துட்டு வந்தாலும் ரொம்ப நல்லா இருக்காங்க. மதுரை மீனாட்சி இருக்கா பாருங்கள், அவ தான் அவங்களுக்கு எல்லாமே. மீனாட்சி அம்மன் கோயிலில் போய் அந்த மீனாட்சியை தரிசனம் பண்ணினாலே உங்களுக்கு பெரிய முன்னேற்றம். அப்போ மீனராசிக்காரங்க வாழ்க்கையில் பெரிய வெற்றிகளை அடையக்கூடிய அற்புதமான மனிதர்கள் தான். ஓகே சார், இவங்களுக்கு பரிகாரமும் வந்து மதுரை மீனாட்சி அம்மன் தான், அவங்கள தான் பிடிச்சிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஓகே சார், இன்றைக்கி வந்து 12 ராசியுடைய குணாதிசயமும் அவங்க செய்ய வேண்டிய எளிய பரிகாரமும் சொன்னீங்க. இந்த பரிகாரம் எல்லாமே நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றிமா. வணக்கம் நேயர்களே, உங்கள் அத்துறை பேருக்கும் எனது உளமான நன்றிகள், வணக்கங்கள்.